ஹலோ எல்லாத்துக்கும் வணக்கம். நான் தான் உங்க ஆண்டனி பேசுகிறேன். இந்த வீடியோவில் வந்து எம்ஐசிடி ஸ்ட்ராட்டஜி ஒன்று எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். அந்த இது வந்து இண்டிகேட்டர் வந்து டவுன்லோட் பண்ண முடியல அப்படிங்கிற மாதிரி நிறையா வந்து சொன்னீங்க. என்னென்னா ட்ராப் பாக்ஸில் வந்து ஷேர் பண்ணியிருந்தேன், அது டவுன்லோட் ஆகலை அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. அதனால் இந்த வீடியோவில் வந்து எம்ஐசிடி இண்டிகேட்டரை எப்படி அட்டாச் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து கிளியராக இந்த வீடியோவில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அதை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி என்ன ஒரு இது அப்படின்னா, நீங்கள் வந்து நம்ம யூடியூப் சேனலில் நோட்டிஃபிகேஷன் செட்டிங்ஸ் வந்து பண்ணி வச்சுட்டிங்க அப்படின்னா எந்த ஒரு வீடியோவும் மிஸ் ஆகாமல் உங்களுக்கு வந்து கிடைக்கும். அது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது இந்த வீடியோவில் வந்து சொல்கிறேன். இது வந்து என்னோடய இன்னொரு சேனல் இன்னும் வீடியோலாம் இதில் போடுறதுக்கு ஆரம்பிக்கலை, ஹாஃப் ஆயில் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு சேனல், அது இன்னும் வீடியோஸ் போடுறதுக்கு வந்து ஆரம்பிக்கலை. கூடிய விரைவில் அப்பாயில் வந்து வீடியோஸ் வந்து போடுறதுக்கு வந்து ஆரம்பிப்பேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஓகே, அப்புறம் ஆன்லைன் ஜாப்ஸ் அதுவும் வந்து வீடியோஸ் வந்து வர்றதுக்கு ஆரம்பிக்கும். இப்போ வந்து எல்லாருமே வீடியோ வந்து வீடியோக்கு கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க, அல்லது சேனலில் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க. அதை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இமெயில் இதெல்லாம் வந்து வரும். இப்போ வந்து புதுசாக இன்னொரு ஆப்ஷன் வந்துருக்குது, இந்த பெல் சிம்பிள். சப்ஸ்கிரைப் பண்ண உடனே சப்ஸ்கிரைப்டு அப்படின்னு வந்து வந்துருச்சு. பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா பெல் சிம்பிள் இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா சென்ட் மீ ஆல் நோட்டிஃபிகேஷன்ஸ் ஃபார் திஸ் சேனல் அப்படின்னு கொடுத்துட்டு சேவ் கொடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து புஷ் நோட்டிஃபிகேஷன் வந்துடும், இமெயில் நோட்டிஃபிகேஷன் வந்து வந்துடும். இமெயில் நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களோட இமெயிலுக்கு வந்து மெயில் வந்துடும், ப்ளஸ் வந்து புஷ் நோட்டிஃபிகேஷன்ஸ் அப்படின்னா இங்கே வந்து நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து இங்கே வரும், இங்கே வந்து காட்டும் 1, 2 அப்படின்னு காட்டும். அதனால் அந்த மாதிரி பண்ணி வச்சுருங்க. அந்த பெல் சிம்பிளை வந்து மறக்காமல் வந்து கிளிக் பண்ணி வச்சுருங்க. என்னோடய நோட்டிஃபிகேஷன்ஸ் என்னோடய வீடியோஸ் எல்லாம் வந்து தொடர்ந்து வந்து பார்க்கணும் அப்படின்னா, ஏன்னா நான் இனிமேல் வந்து வாட்ஸ்அப்லலாம் வந்து அப்டேட் பண்ண போகிறது கிடையாது, நீங்களே வந்து விருப்பப்பட்டால் வந்து பார்த்துக்க வேண்டிதான். சிம்பிள் ரீசன் அது என்ன அப்படின்னா, நம்ம வாட்ஸ்அப்பில் அப்டேட் பண்ணால், வாட்ஸ்அப்பில் அப்டேட் பண்ணல அப்படின்னா, ஏதோ ஒரு ரீசனால் அப்டேட் பண்ணல அப்படின்னா வீடியோவே அப்லோடு பண்ணல அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் வந்து இருக்கிறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ரீசெண்டாக வந்து போன வாரத்தில் வந்து ஒரு 5 வீடியோ வந்து போட்டேன், அதனோட வியூஸ்லாம் வந்து ஒன்றுமே இல்லை. நான் வந்து வாட்ஸ்அப்பில் வந்து இப்போ நேற்று தான் வந்து ஷேர் பண்ணி விட்டுருந்தேன், அதனால் வியூஸ் வந்து இல்லை. என்ன ரீசன்னா, இந்த மாதிரி உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து தெரியாமல் இருக்கிறதான், ஒன்றுமே இல்லை. நம்மளோட வீடியோவில் கமாடிட்டி இலவச பயிற்சி அந்த இது கமாடிட்டிஸ் ஃபார் பிகினர்ஸ் அது வந்து பார்ட் 1 போட்டிருந்தோம் 3 மந்த்ஸ் முன்னாடி, அது வந்து 6700 பேர் வந்து பார்த்துருக்குறாங்க. இப்போ அந்த 6700 பேர் பார்த்துருக்குறாங்க, கிட்டத்தட்ட 2000 சப்ஸ்கிரிப்ஷர்ஸ் இருக்கிறாங்க. பட் நம்ம ஒரு வீடியோ போட்டோம் அப்படின்னோம்னா அதுக்கான வியூஸ் அப்படிங்கிறது வந்து வர்றதே கிடையாது. என்ன அப்படின்னா ஒரு 128 பேர் அந்த ரேஞ்சில் தான் வந்து பார்த்துருந்தாங்க. அப்புறம் வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணி விட்ட உடனே அது கொஞ்சம் பேர் வந்து பார்க்குறாங்க. அதனால் இது என்ன ஆகுது அப்படின்னா, வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணல அப்படின்னா வீடியோவே போடல அப்படிங்கிற மாதிரி வந்து நினச்சிக்கிறீங்க. இந்த செட்டிங்ஸு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே வந்து அந்த பெல் செட்டிங் பெல் சிம்பிள் இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து வந்துடும். நோட்டிஃபிகேஷன்ஸ் இங்கே வந்துடும், 1, 2 அப்படின்னு சொல்லிட்டு நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து வந்துடும். அதனால் அந்த இதை வந்து அந்த செட்டிங்ஸ் வந்து எல்லாருமே பண்ணி வச்சுருங்க. பண்ணி வச்சுட்டு விருப்பப்படுறவங்க இதை அப்படியே வரிசையாக வந்து பார்த்துக்க வேண்டியதான். இது நம்ம உட்காந்து வாட்ஸ்அப்பில் உட்காந்து அப்டேட் பண்ணிவிட்டு அது வந்து தேவையில்லாத இதாக இருக்குது, நிறைய பேருக்கு டிஸ்டர்பன்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். அதனால் வந்து நீங்களே இனிமேல் வந்து இந்த பெல் சிம்பிளை கிளிக் பண்ணி நீங்களே வந்து வாட்ச் பண்ணிக்கோங்க, வீடியோஸ்லாம் வந்து வாட்ச் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வீடியோவுக்கு கீழே எந்த ஒரு வீடியோவானாலும் சரி, வீடியோவுக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இது இருக்கும், டிஸ்கிரிப்ஷன் அப்படிங்கிற ஒரு ஃபீல்டு இருக்கும். அந்த டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த டெஸ்கிரிப்ஷன் இங்கே இருக்க டெஸ்கிரிப்ஷன் ஃபீல்டு ஷோ மோர் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏதாட்டும் வந்து அதில் வந்து வரும். ஆக்சுவலாக இதில் டெஸ்கிரிப்ஷனே எதுவுமே போடலைன்னு நினைக்கிறேன் நான், ஏன்னா மொபைலேருந்து அப்படியே அப்லோட் பண்ணேன். இல்லை இருக்குது, ஹவு டு ஆக்சஸ் விபிஎஸ் ஃப்ரம் மொபைல் லைவ் எக்ஸ்ப்ளனேஷன் அப்படின்னு டெஸ்கிரிப்ஷன் இருக்குது. இங்கே கிளிக் பண்ணிங்க இந்த ஷோவில் ஷோ மோர் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து வரும் உங்களுக்கு. அந்த இதெல்லாம் வந்து நான் என்னென்ன அங்கே டெஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேனோ அதெல்லாம் வரும். இப்போ நான் இந்த லிங்க் வந்து இந்த வீடியோக்கு கீழே இந்த லிங்க்கை வந்து ஷேர் பண்ணி விட்ருவேன். இந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இப்படி தான் ஓப்பன் ஆகும். இது நீங்கள் வந்து டவுன்லோட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா டவுன்லோட் ஆயிரும். எம்ஐசிடி இண்டிகேட்டர் பார்த்தீங்கன்னா அதில் இந்த டவுன்லோட் ஃபைலில் வந்து இருக்குது,
நீங்கள் கொடுத்து நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கிறேன் நான். நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி இது பண்ணி வச்சுக்கலாம், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிவிட்டு என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, இண்டிகேட்டர் வந்து காப்பி பண்ணுங்கள். காப்பி பண்ணுறது இண்டிகேட்டர் வந்து இந்த ரெண்டுமே இண்டிகேட்டர் தான், எதோ ஏதோ ஒன்று காப்பி பண்ணாலும் ஓகே தான், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ரெண்டுமே வேணும் காப்பி பண்ணி போட்டுருங்க நீங்கள். ரெண்டு இண்டிகேட்டரும் இந்த எம்எஸ்சிடியை தவிர்த்துட்டு டிபிஎல், டிபிஎல்னால் டெம்ப்ளேட் ஃபைல், இஎக்ஸ் ஃபோர்னால் நம்ம மாடிஃபிகேஷன்ஸ் எதுவுமே பண்ண முடியாது, எம்கியூ ஃபோர்னால் மாடிஃபிகேஷன்ஸ் வந்து பண்ண முடியும். அதனால் ரெண்டுமே இது பண்ணிக்கோங்க. மாடிஃபிகேஷன்ஸ் மீன்ஸ் கோடிங்கில் மாடிஃபிகேஷன் வந்து பண்ண முடியாது, அது ஓப்பன் சோர்ஸ் எம்கியூ ஃபோர் அப்படிங்கிறது. இஎக்ஸ் ஃபோர் அப்படிங்கிறது மாடிஃபிகேஷன் வந்து பண்ண முடியாது. அந்த ரெண்டு ஃபைலையும் வந்து காப்பி பண்ணிவிட்டு இண்டிகேட்டர் அட்டாச் பண்ணுறது எப்படி அப்படின்னா, இதில் வந்து சார்ட் இருக்குது. சார்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா எம்டி ஃபோர் சார்ட்டு, எம்டி ஃபோர் சார்ட்டில் ஃபைல் அப்படிங்கிறதுல போனீங்கன்னா ஓப்பன் டேட்டா ஃபோல்டர் அப்படின்னு இருக்கும். ஓப்பன் டேட்டா ஃபோல்டரில் பார்த்தீங்கன்னா எம்கியூஎல் ஃபோர் அப்படின்னு இருக்கும், அதில் இண்டிகேட்டர்ஸ்ன்னு இருக்கும், அதில் வந்து பேஸ்ட் பண்ணிடுங்க. பேஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, நான் ஏற்கனவே போட்டு வச்சுருக்கேன்னு ஸ்கிப் அப்படின்னு கேட்குது, நான் ஸ்கிப்னே கொடுத்துட்றேன் ரெண்டையுமே. பேஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்தது என்ன பண்ணணும், இண்டிகேட்டர்ஸ் வந்து பேஸ்ட் பண்ணியாச்சு, அடுத்தது என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த டெம்ப்ளேட் ஃபைல் வந்து இருக்கும், டெம்ப்ளேட் ஃபைல் வந்து அதே மாதிரி வந்து காப்பி பண்ணிக்கோங்க. டெம்ப்ளேட் ஃபைல் வந்து இங்கே இருக்கும் உங்களுக்கு, எம்எஸ்சிடி டாட் டிபிஎல் அந்த ஃபைலை வந்து அப்படியே காப்பி பண்ணிக்கேன். காப்பி பண்ணிவிட்டு நீங்கள் அந்த சார்ட்டில் டேட்டா ஃபோல்டர் போனீங்க அப்படின்னா டைரெக்டாக நீங்கள் எதுவுமே வந்து போக வேண்டியதில்லை, எம்கியூஎல் ஃபோரில் போக வேண்டியதில்லை, சார்ட்டில் டேட்டா ஃபோல்டர் போயிட்டு டெம்ப்ளேட்ஸில் போனீங்க அப்படின்னா இண்டிகேட்டர் வந்து இந்த டெம்ப்ளேட்டை வந்து அட்டாச் பண்ணிடலாம், பேஸ்ட் பண்ணிடலாம். நான் ஆல்ரெடி வந்து பேஸ்ட் பண்ணி தான் வச்சு, ஆல்ரெடி அந்த டெம்ப்ளேட்டை தான் காப்பி பண்ணி உங்களுக்கே வந்து கொடுக்குறேன், அதனால் டெம்ப்ளேட் அப்படியே செட்டிங்ஸ் வந்து இருக்குது. கொடுத்துட்டு ஃபோல்டர் க்ளோஸ் பண்ணிடுங்க. சார்ட்டை வந்து ஒரு தடவை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணணும். இண்டிகேட்டரு இண்டிகேட்டர் அட்டாச் பண்ணிவிட்டு, டெம்ப்ளேட்டு அட்டாச் பண்ணால் கூட தேவையில்லை, இண்டிகேட்டர் அட்டாச் பண்ணதுக்கப்புறம் சார்ட்டை வந்து ஒரு தடவை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணணும். அப்படின்னா தான் வந்து அது வந்து ரன் ஆகும், இண்டிகேட்டர் வந்து அட்டாச் ஆகிருக்கும். அதனால் சார்ட்டை ஒரு தடவை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு வேறு எதுவுமே பண்ண வேண்டாம், நேராக இங்கே இந்த இது போங்க, டெம்ப்ளேட்ஸ் போங்க, அல்லது இன்சர்ட்டில் போனீங்க அப்படின்னா, இன்சர்ட்டா சார்ட்டில் போனீங்க அப்படின்னா டெம்ப்ளேட் அப்படின்ட்டு இருக்கும், அதில் போய் எம்ஏசிடி அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா அந்த செட்டிங்ஸ் வந்து வந்துடும். இதுதான் வந்து எம்ஏசிடி செட்டிங்ஸ். இந்த செட்டிங்ஸ் தான் நான் போன வீடியோவில் வந்து எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் ஒரு சிலர் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து கேட்டுட்ருந்தீங்க, இது நான் வந்து 13.39 வந்து யூஸ் பண்ணேன் அப்படிங்கிறது வந்து சொல்லியிருந்தேன். அதில் வந்து எது ஃபாஸ்ட் இஎம்ஏ என்ன, ஸ்லோ இஎம்ஏ என்ன அப்படின்னு வந்து கேட்டுட்ருந்தீங்க. ஃபாஸ்ட் இஎம்ஏ வந்து 9, ஸ்லோ இஎம்ஏ வந்து 13, சிக்னல் இஎம்ஏ வந்து 3. இதுதான் நான் வந்து வச்சுருந்த செட்டிங்ஸு. மேலே வந்து 13 and 3, இது வந்து எதுக்கு 13 and 9, இது என்ன இதுக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 30 minutes டைம் ஃப்ரேமுக்கு நான் இந்த செட்டிங்ஸ் தான் வந்து யூஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அது வேறு நிறைய பேர் கேட்டுட்ருந்தீங்க அது என்ன 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 அப்படின்னு சொல்லிட்டு, ஃபாஸ்ட் மூவிங் என்ன, மூவிங் ஆவரேஜ்னா என்ன, ஸ்லோ மூவிங் ஆவரேஜ்னா என்ன, சிக்னலில் என்ன எத்தனை வச்சிங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஃபாஸ்ட்டு வந்து 9, ஸ்லோ வந்து 13, சிக்னல் லைன் வந்து 3, இந்த செட்டிங்ஸ் தான் வந்து வச்சுருந்தேன். இதை நீங்கள் வச்சு நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். இப்படி தான் இண்டிகேட்டர் அட்டாச் பண்ணுறது, டெம்ப்ளேட் அட்டாச் பண்ணுற மெத்தட் வந்து இதுதான். டெம்ப்ளேட் நம்ம ஒன்ஸ் சேவ் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னம்னா நம்மளுக்கு ஈஸியாக வந்துருக்கும். நம்ம வெவ்வேறு டெம்ப்ளேட்லாம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னம்னா ஈஸியாக நம்ம வந்து இது பண்ணிக்கலாம். நான் வந்து இந்த டெம்ப்ளேட்டு தான் வந்து யூஸ் பண்ணுறேன். இப்போ இதுக்கும் அதுக்கும் மாறணும் அப்படின்னா ஒன்றுமே பண்ண வேண்டியதில்லை, ஜஸ்ட் இங்கே எம்எஸ்சிடின்னு கிளிக் பண்ண அப்படின்னா நம்ம வந்து மாறிக்கலாம், மாறிடும். இதுதான் வந்து இது. இந்த மாதிரி நீங்கள் வந்து அட்டாச் பண்ணிக்கோங்க. வீடியோவுக்கு கீழே அந்த இது வந்து இருக்கும், கண்டிப்பாக லிங்க் வந்து இருக்கும், அதை வந்து பார்த்து டவுன்லோட் பண்ணி அட்டாச் பண்ணிக்கணும். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், வந்து ஒரு ஃபைல் வந்து ஷேர் பண்ணுறேன் அப்படின்னா மொபைலில் நீங்கள் வந்து அந்த அப்ளிகேஷன் வச்சுருந்தா தானே ஓப்பன் ஆகும், அதெல்லாம் எதுவுமே வைக்கிறது கிடையாது. ஓப்பன் ஆகலை ஓப்பன் ஆகலை அப்படின்னா எப்படி ஓப்பன் ஆகும், அந்த அப்ளிகேஷன் இருந்தால் தான் ஓப்பன் ஆகும். ஒரு எக்ஸல் ஷீட் வந்து ஷேர் பண்ணி விடுறேன்னா நீங்கள் வந்து ஒன்று போலாரிஸ் ஆஃபீஸ் அல்லது மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா தான் உங்கள் மொபைலில் வந்து ஓப்பன் ஆகும், அப்படின்லாம் ஓப்பன் ஆகாது. அது வந்து நொய் 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 நொய்னு அது வந்து ஒரு டிஸ்டர்பாக இருக்குது. அது நீங்களே வந்து ஒன்ஸ் ஷேர் பண்ணி விட்டோமா அதுக்கப்புறம் நீங்களே எல்லாம் பார்த்துக்கிற மாதிரி இருக்கணும். அதை பிடிச்சி அது ஓப்பன் ஆகலை ஓப்பன் ஆகலைன்னா நான் உங்கள் மொபைலை வந்து பார்க்க முடியுமா, நான் ஓப்பன் ஆகலை ஓப்பன் ஆகலை அப்படின்னா அது என்ன அப்படின்னா அப்ளிகேஷன் வந்து இன்ஸ்டால் ஆகாமல் இருக்கும். அதெல்லாம் நீங்கள் வந்து எல்லாம் உங்களுக்கு என்னென்ன தேவையோ அந்த அப்ளிகேஷன்லாம் இன்ஸ்டால் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா தான் வந்து கரெக்டாக வந்து இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா
மொபைலில் பார்த்துட்டு அந்த இது டெஸ்கிரிப்ஷன் இதெல்லாம் வந்து எங்கே இருக்குது அப்படின்னு தெரியாமல் அப்படியே வந்து விட்டுறீங்க. ஒரு சிலர் கமெண்ட் செக்ஷன்லாம் என்ன இருக்குது அப்படின்னு தெரியாமல் அப்படியே வந்து இது பண்ணிடுறீங்க. அந்த ஒரு இதுவும் வந்து இருக்குது. அப்புறம் இது வந்து மொபைல்லையே வந்து டவுன்லோட் பண்ணுறதுக்கு வந்து ட்ரை பண்ணுறது, அது ஒரு சிலருக்கு வந்து ஒத்து வர்றதில்லை, ஒரு சிலருக்கு வந்து ஒத்து வருது. ஒத்து வராதவங்க வந்து சிஸ்டத்துலேயும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கேட்டால் வந்து பிரச்சனை கிடையாது, அதுவும் வந்து பண்ணுறது கிடையாது. அந்த மாதிரி வந்து நம்மளை தொந்தரவு பண்ணுற மாதிரியே வந்து இருக்குது. ஒன்ஸ் ஃபைல் வந்து ஷேர் பண்ணி விட்டுருக்குறேன்னா அது நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கணும். சும்மா ஒரு தடவை கிளிக் பண்ணி பார்க்க வேண்டியது வரலை அப்படின்ட்டு அப்புறம் நம்மளை பிடிச்சி தொந்தரவு பண்ணிகிட்டே இருக்க வேண்டியது. இந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா ஒத்தே வராது, நம்மளுக்கு டென்ஷன் ஆயிரும். அது நீங்கள் அது ஃபுல் எஃபர்ட் வந்து நீங்கள் போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து இது பண்ணணும். மொபைலில் ஓப்பன் ஆகலையா, ஓகே நீங்கள் வந்து ஏன்னா நான் வந்து ரேர் ஃபைல் வந்து ஷேர் பண்ணி விட்டுருப்பேன். நீங்கள் வந்து ரேர் வந்து உங்களோட இதில் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருந்தா, மொபைலில் இன்ஸ்டால் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து அந்த ஃபைலே வந்து ஓப்பன் ஆகும். அப்புறம் மொபைலில் ஓப்பன் ஆகலை மொபைலில் மட்டும் ஷேர் பண்ணிவிட்டு அந்த ஃபைலே ஓப்பன் ஆகலை அப்படிங்க வேண்டியது. சிஸ்டத்தில் ஓப்பன் பண்ணி பார்க்க சொன்னால் சிஸ்டத்தில் வந்து ஓப்பன் ஆகும். அதனால் எல்லாத்துலேயும் வந்து பார்த்துட்டு இல்லை அப்படின்னு சொன்னால் அது ஓகே. அரை குறையாக பார்த்துட்டு என்னை வந்து கடுப்பேற்றிட்டு இருந்தீங்க அப்படின்னா செம டென்ஷன் ஆயிரும் எனக்கு. அதனால் அதை வந்து மைண்டில் வந்து வச்சுக்கோங்க. நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து ஷேர் பண்ணிட்டு தான் வந்துருக்கிறேன். அதை வந்து டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி வந்து பண்ணாதீங்க. இது இந்த வீடியோவே பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப நாளைக்கு முன்னாடியே போடணும்னு நினச்சிது, பட் அது அப்படியே டைம் இல்லாமல் அப்படியே வந்து டிலே ஆகிட்டு போயிட்டு இருந்தது. இனிமேல் இந்த சார்ட் ரிலேட்டடான வீடியோஸ் எல்லாமே கொஞ்சம் வந்து பேசிக்ஸ் எல்லாமே வந்து பார்க்கலாம். அந்த இது எல்லாமே இன்ஃபார்ம் பண்ணுறேன். நன்றி.